அடுத்ததாக மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தின் இயக்குனர் திரு சாய்ரமணி அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா தமிழருவி மணியன் ஐயா வந்திருக்காங்க, அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கங்கள். மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் இந்த கொம்பு படத்தின் பாடல் வெளியீட்டிற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். கொம்பு அப்படின்ற படம் வந்து ஜீவா வந்து என்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த கொம்பு படம் வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கு, வேற மாதிரி லெவலில் வந்திருக்கு, இது வந்து காமெடியில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், ஆரரில் வேற மாதிரி பின்னோம், என்னடா எப்போ பார்த்தாலும் கொம்பு சுற்றிக்கிட்டே இருக்கானே, இந்த கொம்புன்னு அவ்வளோ பெரிய கொம்பா அப்படின்னு நான் நினச்சேன். நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த ட்ரெய்லரு இந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சும்மா சுற்றுற ஜீவா கொம்பை ஏதோ ஒரு விஷயத்தோடு தான் சுற்றிருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஜீவா வந்து நான் இவ்வளோ உரிமையோடு பேசுறதுக்கு காரணம், சினிமாவில் நானும் ஜீவாவும் இருந்தாலும் ஜீவாவை நான் சந்தித்ததே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகராக நான் அவரை சந்தித்தேன். நானும் அவரும் சினிமாவில் இருந்தாலும் முதல் தடவையாக வந்துட்டு அவர் சூப்பர் ஸ்டார் ரசிகர், நானும் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகராக இருக்கிறதுனால எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நெருங்கிய நட்பு இருந்தது, பல நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்துக்கிட்டோம். அந்த ஒரு உரிமையில் நான் வந்து ஜீவாவை வந்து அப்படி பேசுகிறேன். இந்த படத்தில் ஜீவாவோட ட்ரெய்லரில் சாங்லெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, என்னன்னாக்கா இவர் வந்து ஏற்கனவே லொல்லு சபாவில் இருந்து தான் வந்திருக்காருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு நடிகரை மாதிரி வந்துட்டு ஸ்கூப் பண்ணிட்டு அவங்கள மாதிரியே மேனரிசம் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா நடிகரை பற்றியும் பண்ணிட்டார் அவர், ரஜினி சார், கமல் சார், அஜித், விஜய் எல்லாரை பற்றியும் அவர் பண்ணிட்டார். அதனால நடிப்பு பயமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து அவரோட அந்த லொல்லு சபாவை நான் அப்போ பார்க்கல, இப்போ நான் எல்லாத்தையும் இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தேன். நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எப்படா இவ்வளோ பெரிய திறமையை வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போகாமல் மிஸ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்றது வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை. ஏன்னாக்கா ஜீவா வந்து ரொம்ப நல்ல மனிதர், அவர் வந்து இந்த படத்து மூலியமாக வந்துட்டு ஒரு பெரிய வெற்றி பெற்று பெரிய ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதே மாதிரி இப்போ வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற மியூசிக் டைரக்டர் சொன்னார், ஹிந்தி படம் பண்ணியிருக்கிறேன், தமிழ் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக வந்துட்டு அவருடைய சவுண்டிங் எல்லாமே சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் எடிட்டர்ல இருந்து இந்த படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியனுக்கும் கேமராமேன்ல இருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்று குறிப்பாக சொல்லணும்னு நான் நினைச்சேன், என்னன்னாக்கா சினிமா வந்துட்டு 3 வருஷம் ஓடின படங்கள் இருக்கு, 2 வருஷம் 1 வருஷம் ஓடின படங்கள் இருக்கு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு பேப்பர்ல பார்த்தேன், படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் வந்து வெற்றிகரமான 2வது நாள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னடா அது, நம்ம தான் தப்பா படிச்சுட்டோமா சொல்லிட்டு பக்கத்து விளம்பரத்தை பார்த்தேன், அதுலயும் வெற்றிகரமான 2வது நாள்னு போட்டிருந்தது. என்னடா இது எல்லாத்திலையும் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா உண்மையாகவே எல்லா படத்துக்கும் வெற்றிகரமான 2வது நாள் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சினிமான்றது வந்துட்டு நல்லா ஓடி இந்த மாதிரி நம்ம பன்னீர்செல்வம் சார் மாதிரி வந்து படம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்களுக்கு வந்து வாழ வைக்கணும்னாக்கா இந்த 2வது நாள்ன்ற நிலைமெல்லாம் மாறி இந்த படம் மறுபடியும் 50வது நாள், 100வது நாள், 150வது நாள் ஓடணும். அந்த அளவுக்கு சினிமா வரணும்னாக்கா அதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தோட பதவியேற்பு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த தயாரிப்பாளருடைய சங்கங்கள் எப்படி இருந்தது, போன பீரியடில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, ஆனால் இந்த பீரியடில் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக சின்ன பட்ஜெட்டில் படங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒவ்வொரு தடவை தேர்தலையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த தடவை தேர்தலில் நின்று ஜெயிச்சவங்களை பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா கடம்பூர் ராஜி அவர்கள் அமைச்சர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அம்மா தேட்டர்கள் வந்து ஓபன் பண்ண போறாங்க, ஒரு 400 தேட்டர் மினி தேட்டர்ஸ் ஓபன் பண்ண போறாங்கன்னு சொன்னதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. என்னன்னாக்கா இந்த சிங்கிள் ஸ்கிரீன் உள்ள தேட்டர்லாம் வந்துட்டு 1 தேட்டர் 2 தேட்டர் ஆக்கிக்கலாம், 2-3 ஸ்கிரீனை கூட ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு பூரா வந்து சினிமா வந்து மூடிட்டு இருக்காங்க, தேட்டர் மூடிட்டு இருக்காங்க போது இப்போ வந்து தேட்டர் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக திறந்துட்டு இருக்காங்கனாக்கா இதுவே சின்ன படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது இந்த இப்போ வந்திருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க அதை கண்டிப்பாக கொண்டு வந்துட்டாங்கனாக்கா நிச்சயமா வருஷத்துக்கு வந்து 200 படம்ன்றது இன்னொரு 100 படம் கூட வரலாம், அந்த படம் அந்தந்த வருஷத்துலேயே ரிலீஸ் ஆகிடலாம். இப்போ தேங்கி கிடைக்குதுன்ற அந்த தேக்கங்கள் எல்லாத்தையும் குறைக்கணும்னாக்கா அந்த தேட்டர் வந்து அதிகமாக திறந்தாங்கனாக்கா நிச்சயமா சின்ன படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், அந்த படத்துக்கு எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், அந்த படத்து வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்புறம் குறிப்பாக வந்து ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும், தமிழறி மணியன் ஐயா பற்றி. அதாவது வந்து அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா 50 வருஷமாக அரசியலில் இருந்திருக்காரு, 50 வருஷம் அரசியல் அனுபவத்தில் இருந்த ஒருத்தர் இன்னும் ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கார், அவர் வாங்கக்கூடிய பென்ஷனில் வாடகையை கொடுத்துக்கிட்டு
இன்னும் வந்து அதுலயே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காருனாக்கா, இவரை விட இந்த ஒரு விஷயத்தை விட வேற என்ன அரசியல் இருந்து இவ்வளவு நாள் இவர் சாதிச்சாருன்ற போது தகுதி இதுதான் நேர்மை அப்படின்னாக்கா அது அதுதான். எதுக்கு சூப்பர் ஸ்டார் நேற்றுக்கு வந்துட்டு இவரை வந்து மக்கள் மன்றத்தோட மேற்பார்வையாளராக போட்டாருனாக்கா இந்த ஒரு விஷயம்தான், இந்த நேர்மை. அந்த நேர்மையான ஒருத்தரை வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் பக்கத்துல இருக்கணும், அவர் வந்து அவருடைய ஆலோசகராக இருக்கணும், அவருடைய மேற்பார்வையாளராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காருனாக்கா அதுக்கு சிறந்த ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ரசிகர்கள் வந்திருக்காங்க நிறைய பேரு, தலைவரா பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆலோசகர் யாருன்னா இவர் தான். இவர் வந்து நிச்சயமா இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுடைய சந்தோஷங்களுக்கு வந்து அளவே கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாமே சிறப்பா செய்வாருன்னு சொல்லிட்டு இந்த மேடையில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.